ஹாக்கி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி இதில் கிடச்சிட்டே இருக்கும். வெல்கம் டு ஏடி தமிழ் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்திய யூனிவர்சிட்டி வந்து இந்த மாதம் மார்ச் 31 அதோட வேலையை முடியுது. ஸோ முடிஞ்சோன்னா நமக்கு வந்து இதுக்கடுத்து ஜியோ யூனிவர்சிட்டி கொடுக்குமா, இல்லை அதோட விலை அதிகமாகுமா, இல்லை டேட்டா பிளான் கம்மி பண்ண போகிறாங்களா, இல்லை அப்ளிகேஷனோட ஃப்ரீ டைம் வந்து வீட்டு போகிறாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏடி தமிழ் வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெட் கலர் பட்டன் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போகிற நிறையா கட்டிக்கலாம். ஓகே, வச்சு தான் உங்கள் வீடியோ போகிறோம். அதாவது ஜியோ இந்த மார்ச் மாதம் 31 நமக்கு முடிய போது, இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்மளால் இது பண்ண முடியல. ஸோ வந்து இந்த மார்ச் 31 வந்து ஜியோ வந்து முடிஞ்சிடும், மெம்பர்ஸ்க்கு வந்து முடியணும். அப்புறம் டேட்டாவோட காஸ்ட்டை வந்து அதிகமாக்குறதுக்கும் வாய்ப்பாக நமக்கு நிறைய பேர் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ரீயாக ஜியோ அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஜியோ மியூசிக், ஜியோ டிவி, இந்த மாதிரி ஆப்லாம் நம்ம வந்து அதோட ஃப்ரீ டைம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் மெலடி ஜியோ மெம்பர்ஷிப் 99 இருக்கிறத 99 ஆக்கலாம், இல்லை 499 கூட ஆக்கலாம், இல்லை 499 கூட ஆக்கலாம் அப்படின்னு நம்ம பயிற்சி காசு எல்லாத்தையும் அதிகமாக்கலாம். வந்து இதெல்லாம் எந்த அளவுக்கு அறியணும் அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜியோ இருக்கிற விலையை வந்து நமக்கு அதிகமாக்க கொடுக்குமா, அப்படி இல்லாட்டி இதோட டேட்டா பிளான கம்மி பண்ணுவாங்களா, இந்த வந்து ஜியோ மெம்பர்ஷிப் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வேறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் உங்ககிட்ட தான் கருத்து கேட்டிருக்கேன், ஜியோ மெம்பர்ஷிப் இருக்கிறது என்ன ஆகும் அப்படிங்கிறதையும், வில அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா, இல்லை வந்து டேட்டா பிளானோட விலை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நான் கம்மியாகிட்ட கேட்டுக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஏடி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன்.